தாஹா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். தாஹா. நபியே, நீர் துன்பப்படுவதற்காக நாம் இந்த குர்ஆனை உம்மீது இறக்கவில்லை. அல்லாஹுவுக்கு அஞ்சுவோருக்கு நல் உபதேசமே அன்றி வேறில்லை. பூமியையும் உயர்வான வானங்களையும் படைத்தவனிடம் இருந்து அது இறக்கி அருளப் பெற்றது. அர் ரஹ்மான் என்னும் அளவற்ற அருளாளன் அர்ஷின் மீது தன் ஆட்சியை நிலையாக்கினான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் இரண்டிற்கு இடையே உள்ளவையும் மண்ணுக்கு அடியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. நபியே, நீர் உம் திக்ரை சொல்லை வெளிப்படையாக சொன்னாலும் சரியே, ஆனால் அல்லாஹ் நிச்சயமாக ரகசியத்தையும் அறிகிறான், மறைவாக மனங்களில் இருப்பதையும் அறிகிறான். அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்திற்கு உரிய நாயன் வேறில்லை. அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. இன்னும் நபியே, மூசாவின் வரலாறு உம்மிடம் வந்ததா? அவர் நெருப்பை கண்டு தம் குடும்பத்தாரிடம், நீங்கள் இங்கு சிறிது தங்குங்கள், நிச்சயமாக நான் நெருப்பை கண்டேன், ஒருவேளை அதிலிருந்து உங்களுக்கு ஓர் எரிகுள்ளியை கொண்டு வரவோ அல்லது நாம் செல்ல வேண்டிய பாதையை அந்நெருப்பின் உதவியினால் கண்டுபிடிக்கவோ செய்யலாம். அவர் நெருப்பின் அருகே வந்தபோது மூசாவே என்று அழைக்கப்பட்டார். நிச்சயமாக நான் தான் உம்முடைய ரப்பு, நீர் உம் காலணிகள் இரண்டையும் கழற்றிவிடும், நிச்சயமாக துவா என்னும் புனிதமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர். இன்னும் நான் உம்மை என் தூதராக தேர்ந்தெடுத்தேன், ஆதலால் வஹியின் வாயிலாக உமக்கு அறிவிக்கப்படுவதற்கு நீர் செவியேற்பீராக. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு நாயன் இல்லை. ஆகவே என்னையே நீர் வணங்கும், என்னை தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிலைநிறுத்துவீராக. ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்ததற்கு தக்கபடி பிரதிபலன்கள் அளிக்கப்படும் பொருட்டு நியாய தீர்ப்புக்கு உரிய வேளை நிச்சயமாக வர இருக்கிறது. ஆயினும் அதை மறைத்து வைக்க நாடுகிறேன். ஆகவே அதனை நம்பாது தன் மன இச்சையை பின்பற்றுபவன் திடனாக அதை விட்டும் உம்மை திருப்பிவிட வேண்டாம். அவ்வாறாயின் நீர் அழிந்து போவீர். மூசாவே, உம்முடைய வலதுகையில் இருப்பது என்ன என்று அல்லாஹ் கேட்டான். அதற்கு அவர், இது என்னுடைய கைத்தடி, இதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன், இதை கொண்டு என் ஆடுகளுக்கு இலைகள் பறிப்பேன், இன்னும் இதில் எனக்கு வேறு தேவைகளும் நிறைவேறுகின்றன என்று கூறினார். அதற்கு இறைவன், மூசாவே அதை நீர் கீழே எறியும் என்றான். அவ்வாறே அவர் அதனை கீழே எறிந்தார். அப்போது அது ஊர்ந்து செல்லும் ஒரு பெரும் பாம்பாயிற்று. இறைவன் கூறினான், அதை பிடியும், பயப்படாதீர், உடனே நாம் அதை அதன் பழைய நிலைக்கே மீட்டுவோம், இன்னும் உம் கையை உம் விலாப்புறமாக புகுத்தி வெளியில் எடும், அது ஒளிமிக்கதாய் மாசற்ற வெண்மையாக வெளிவரும், இது மற்றோர் அத்தாட்சியாகும். இவ்வாறு நம்முடைய பெரிய அத்தாட்சிகளிலிருந்து சிலவற்றை உமக்கு காண்பிக்கிறோம். அவனிடம் நீர் செல்வீராக, நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான் என்றும் அல்லாஹ் கூறினான். அதற்கு மூசா கூறினார், இறைவனே, எனக்காக என் நெஞ்சத்தை நீ உறுதிப்படுத்தி விரிவாக்கி தருவாயாக, என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கியும் வைப்பாயாக, என் நாவிலுள்ள திக்குவாய் முடிச்சையும் அவிழ்ப்பாயாக, என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக, என் குடும்பத்திலிருந்து எனக்கு உதவி செய்ய ஓர் அமைச்சரையும் ஏற்படுத்தி தருவாயாக, என் சகோதரர் ஹாரூனை அவ்வாறு ஏற்படுத்தி தருவாயாக, அவரை கொண்டு என் முதுகை வலுப்படுத்துவாயாக, என் காரியத்தில் அவரை கூட்டாக்கி வைப்பாயாக, நாங்கள் உன்னை அதிகமதிகம் தஸ்பீஹ் செய்து துதிப்பதற்காகவும் உன்னை அதிகம் அதிகம் நினைவு கூர்வதற்காகவும் இவற்றையெல்லாம் அருள்வாயாக. நிச்சயமாக நீ எங்களை நோக்கியவனாகவே இருக்கிறாய் என்றார். மூசாவே, நீர் கேட்டவை நிச்சயமாக உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று அல்லாஹ் கூறினார். மேலும் முன்னர் மற்றொரு முறையும், நிச்சயமாக நாம் உம்மீது பேரருள் புரிந்துள்ளோம்,
உன் தாயாருக்கு அறிவிக்க வேண்டியதை அறிவித்த நேரத்தை நினைவு கூர்வீராக. அவரை குழந்தையை பேழையில் வைத்து அப்பேழையை நீல் நதியில் போட்டுவிடும். பின்னர் அந்த நதி அதை கரையிலே குளர்ந்து எரிந்துவிடும். அங்கே எனக்கு பகைவனும் அவருக்கு பகைவனும் ஆகிய ஒருவன் அவரை எடுத்துக் கொள்வான் என பணித்தோ. மேலும் நீர் என் கண்முன்னே பார்க்கப்படுவதற்காக உம் மீது அன்பை பொழிந்தேன். பேழை கண்டு எடுக்கப்பட்டபின் உம் சகோதரி நடந்து வந்து, இவரை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டாள். ஆகவே நாம் உம் தாயாரிடம் அவருடைய கண் குளிர்ச்சி அடையும் பொருட்டும், அவர் துக்கமடையாமல் இருக்கும் பொருட்டும் உம்மை அவர்பால் மீட்டினோம். பின்னர் நீர் ஒரு மனிதனை கொன்று விட்டீர். அப்பொழுதும் நாம் உம்மை அக்கவலையில் இருந்து விடுவித்தோம். மேலும் உம்மை பல சோதனைகளைக் கொண்டு சோதித்தோம். அப்பால் நீர் பல ஆண்டுகளாக மதியன் வாசிகளிடையே தங்கியிருந்தீர். மூசாவே, பிறகு நீர் நம் தூதுக்கு உரிய தக்க பரிபருவத்தை அடைந்தீர். இன்னும் எனக்காகவே நான் உம்மை தூதராக தெரிந்தெடுத்துள்ளேன். ஆகவே நீரும் உம் சகோதரரும் என்னுடைய அத்தாட்சிகளுடன் செல்வீர்களாக. மேலும் என்னை தியானிப்பதில் நீங்கள் இருவரும் சளைக்காதீர்கள். நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள். நிச்சயமாக அவன் வரம்பு நிறைவிட்டான். நீங்கள் இருவரும் அவனிடம் சாந்தமாக மென்மையான சொல்லால் சொல்லுங்கள். அதனால் அவன் நல்லுபதேசம் பெறலாம் அல்லது அச்சம் கொள்ளலாம். எங்கள் ரப்பே, அவன் எங்களுக்கு தீங்கிழைக்க தீவிரப்படவோ அல்லது வரம்பு மீறவோ செய்யலாம் என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று மூசாவும் ஹாரோனும் கூறினார்கள். அதற்கு அல்லாஹ், நீங்கள் இருவரும் அஞ்ச வேண்டாம். நிச்சயமாக நான் யாவற்றையும் செவி ஏற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் உங்கள் இருவருடனும் இருக்கிறேன் என்று கூறினான். ஆகவே நீங்கள் இருவரும் அவனிடம் சென்று, நாங்கள் இருவரும் உன்னுடைய ரப்பின் தூதர்கள், பனு இஸ்ராயல்களை எங்களுடன் அனுப்பிவிடு, மேலும் அவர்களை வேதனைப்படுத்தாதே. திடனாக நாங்கள் உன் ரப்பிடம் இருந்து ஓர் அத்தாட்சியை உனக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் எவர் நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் மீது சாந்தி சலாம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள் என அல்லாஹ் கட்டளையிட்டான். எவர் நாங்கள் கொண்டு வந்திருப்பதை பொய்ப்பித்து அதை ஏற்காது பின்வாங்குகிறாரோ அவருக்கு வேதனை உண்டு என்று திடமாக எங்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அவ்விருவரும் கூறினர். அதற்கு ஃபிரௌன், மூசாவே, உங்கள் இருவருடைய இறைவன் யார் என்று கேட்டான். ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் இயல்புக்கு ஏற்ற அமைப்பை அளித்து பின்னர் அதற்கு தக்க வழியையும் காண்பித்தானே, அவனே எங்களுடைய ரப்பு என்று கூறினார். அப்படியென்றால் முன் சென்ற தலைமுறைகளின் நிலைமை என்ன என்று கேட்டார். இதுபற்றிய அறிவு என்னுடைய ரப்பிடம் பதிவு புத்தகத்தில் இருக்கிறது. என் இறைவன் தவறுவதும் இல்லை, மறப்பதும் இல்லை என்று மூசா பதில் சொன்னார். அவனே உங்களுக்காக இப்பூமியை ஒரு விரிப்பாக அமைத்தான். இன்னும் அதில் உங்களுக்கு பாதைகளை இலேசாக்கினான். மேலும் வானத்தில் இருந்து நீரையும் இறக்கினான். இம்மழை நீரை கொண்டு நாம் பலவிதமான தாவரங்களை ஜோடி ஜோடியாக வெளிப்படுத்துகிறோம் என்று இறைவன் கூறினான். அவற்றில் இருந்து நீங்களும் உண்டு, உங்கள் கால்நடைகளையும் மேய விடுங்கள். நிச்சயமாக இதில் அறிவுடையோருக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன. இப்பூமியிலிருந்தே நாம் உங்களை படைத்தோம். அதன் உள்ளேயே நாம் உங்களை மீட்டுவோம். இன்னும் அதில் இருந்தே நாம் உங்களை இரண்டாம் முறையாகவும் வெளிப்படுத்துவோம். நாம் நம்முடைய அத்தாட்சிகளையெல்லாம் ஃபிரௌனுக்கு காண்பித்தோம். ஆனால் அவன் அவற்றையெல்லாம் பொய்யென கூறி நம்பிக்கை கொள்ள மறுத்துவிட்டான். மூசாவே, நீர் உம் சூன்யத்தைக் கொண்டு எங்களை எங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்காகவா நம்மிடம் வந்தீர் என்று கூறினான். அவ்வாறாயின் இதை போன்ற சூன்யத்தை நாங்களும் உமக்கு திறனாக செய்து காண்பிப்போம். ஆகவே நாங்களோ அல்லது நீரோ மாற்றம் செய்ய முடியாதபடி நமக்கும் உமக்கும் இடையே ஒரு வார்த்தை பாட்டை எல்லோரும் வந்து காணக்கூடிய ஒரு சரியான தலத்தில் ஏற்படுத்தும் என்றான். பண்டிகை நாளே உங்களுடைய தவணையாகவும் மக்கள் யாவரும் ஒன்று சேர பெறும் முற்பகல் நேரமும் ஆக இருக்கட்டும் என்று சொன்னார். அவ்வாறே பிரவுன் திரும்பிச் சென்று சூன்யத்துக்கான சூழ்ச்சிக்காரர்களை ஒன்று திரட்டிக் கொண்டு மீண்டும் வந்தான். அப்பொழுது மூசா சூன்யக்காரர்களிடம், உங்களுக்கு கேடுதான்,
அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டுக் கட்டாதீர்கள். அவ்வாறு செய்தால் அவன் வேதனையினால் உங்களை அழித்து விடுவான். எவன் பொய்யை இட்டுக் கட்டுகிறானோ திடனாக அவன் நற்பேறு கெட்டு அழிந்து விட்டான் என்று கூறினார். சூன்யக்காரர்கள் தமக்குள்ளே தங்கள் காரியத்தை குறித்து தங்களிடையே விவாதித்து அவ்விவாதத்தை ரகசிய ஆலோசனையாகவும் வைத்துக் கொண்டனர். சூன்யக்காரர்கள் மக்களை நோக்கி, நிச்சயமாக இவ் இருவரும் சூன்யக்காரர்களே. தம் இருவருடைய சூன்யத்தை கொண்டு உங்களை உங்களுடைய நாட்டை விட்டு வெளியேற்றவும் சிறப்பான உங்களுடைய மார்க்க பாதையை போக்கிவிடவுமே இவ் இருவரும் விரும்புகிறார்கள். ஆகவே உங்கள் திட்டத்தை ஒரு சேர தீர்மானித்துக் கொண்டு அணி அணியாக வாருங்கள். இன்றைய தினம் எவருடைய கை மேலோங்குகிறதோ நிச்சயமாக அவர்தாம் வெற்றி அடைவார் என்றும் கூறினார். மூசாவே, நீர் எறுகின்றீரா? எறுகிறவர்களில் நாங்கள் முதலாவதாக இருக்கட்டுமா என்று சூன்யக்காரர் கேட்டனர். அதற்கு அவர், அவ்வாறன்று, நீங்களே முதலில் எறியுங்கள் என்று மூசா கூறினார். அவர்கள் எறியவே அவர்களுடைய கயிறுகளும் அவர்களுடைய தடிகளும் அவர்கள் சூனியத்தால் பாம்புகளாகி நிச்சயமாக நெளிந்து ஓடுவது போல் அவருக்கு தோன்றிற்று. அப்போது மூசா தம் மனத்தில் அச்சம் கொண்டார். மூசாவே, நீர் பயப்படாதீர், நிச்சயமாக நீர்தாம் மேலோங்கி நிற்பீர் என்று நாம் சொன்னோம். இன்னும் உம் வலது கையில் இருப்பதை நீர் கீழே எறியும். அவர்கள் செய்த சூன்யங்கள் யாவற்றையும் அது விழுங்கிவிடும். அவர்கள் செய்தது சூன்யக்காரரின் சூழ்ச்சியே ஆகும். ஆகவே சூன்யக்காரன் எங்கு சென்றாலும் வெற்றி பெற மாட்டார்கள் என்றும் கூறினோம். மூசா வெற்றி பெற்றதும் சூன்யக்காரர்கள் சுஜூது செய்தவர்களாக வீழ்த்தப்பட்டு, ஹாரோனுக்கும் மூசாவுக்கும் ரப்பானவன் மீதே நாங்கள் நிச்சயமாக ஈமான் கொள்கிறோம் என்று கூறினார்கள். நான் உங்களை அனுமதிக்கும் முன்னரே நீங்கள் அவர் மேல் ஈமான் கொண்டு விட்டீர்களா? நிச்சயமாக அவர் உங்களுக்கு சூன்யத்தை கற்றுக் கொடுத்த தலைவர் போல் தோன்றுகிறது. எனவே நான் உங்களை மாறுகை மாறுகால் வாங்கி பேரீத்த மரக்கட்டைகளில் உங்களை கழுதேற்றுவேன். மேலும் வேதனை கொடுப்பதில் நம்மில் கடுமையானவர் யார், அதில் நிலையாக இருப்பவரும் யார் என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று ஃபிரவுன் கூறினார். மனம் திரும்பிய அவர்கள் ஃபிரவுனிடம், எங்களுக்கு வந்துள்ள தெளிவான அத்தாட்சிகளை விடவும் எங்களை படைத்தவனை விடவும் உன்னை மேலானவனாக நாங்கள் எடுத்துக் கொள்ள மாட்டோம். ஆகவே என்ன தீர்ப்பு செய்ய நீ இருக்கிறாயோ அவ்வாறே தீர்ப்பு செய்து கொள். நீ தீர்ப்பு செய்வதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையில்தான் என்று கூறினர். எங்களின் தவறுகளையும் எங்களை நீ கட்டாயப்படுத்தியதனால் நாங்கள் செய்ய நேர்ந்த சூன்யத்தையும் எங்களுக்கு மன்னிப்பதற்காக எங்கள் ரப்பின் மீது நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டோம். மேலும் அல்லாஹ் தான் மிக்க மேலானவனாகவும் என்றும் நிலைத்திருப்பவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார்கள். நிச்சயமாக எவன் தன் ரப்பிடத்தில் குற்றவாளியாக வருகிறானோ அவனுக்கு நரகம் நிச்சயமாக இருக்கிறது. அதில் அவன் மரிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான். ஆனால் எவர்கள் மூமினாக சாலிகான நல்ல செயல்களை செய்தவர்களாக அவனிடம் வருகிறாரோ அவருக்கு மேலான பதவிகள் உண்டு. அத்தகையவருக்கு எந்தென்றும் நிலைத்திருக்கும் சுவனபதிகள் உண்டு. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர் எந்தென்றும் வசிப்பர். இதுவே பாவங்கள் நீங்கி தூய்மையானவர்களின் நற்கூலியாகும். இன்னும் நீர் என் அடியார்களுடன் இரவோடு இரவாக பயணம் செய்து அவர்களுக்காக கடலில் உலர்ந்த பாதையை உண்டாக்கிக் கொள்வீராக. ஃபிரவுன் உம்மை பிடித்து விடுவான் என்று பயப்படாமலும் கடலில் மூழ்கிவிடுவோம் என்று அஞ்சாமலும் இருப்பீராக என்று மூசாவுக்கு நாம் திட்டமாக வகி அறிவித்தோம். மேலும் ஃபிரவுன் தன் சேனைகளுடன் அவர்களை பின்தொடர்ந்தான். ஆனால் கடல் அவர்களை பொதிந்து மூழ்கடிக்குமாறு மூழ்கடித்தது. ஃபிரவுன் தன் சமூகத்தாரை வழிகெடுத்தான். நேரான பாதையை அவர்களுக்கு காட்டவும் இல்லை.